ரைட். இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கிவன் ஆர் எ ஸ்ட்ரிங் அண்ட் எ கேரக்டர், ஒரு ஸ்ட்ரிங்கும் கேரக்டரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த லாஸ்ட் அக்ரன்ஸ் பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் இன் த கிவன் ஸ்ட்ரிங் அண்ட் ரிட்டன் தட் பொசிஷன். இஃப் த கேரக்டர் இஸ் நாட் ஃபவுண்ட் தென் ரிட்டன் ஒன். ஓகே, இஃப் த இன்புட்ஸ் ஆர் நந்தா அண்ட் ஏ, ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் ஏன்ற கேரக்டர் எங்கே இருக்கு, இங்கே இருக்கிறது தான் கடைசி. ஸோ இங்கே ஒரு முறை இருக்கு, இங்கே ஒரு முறை இருக்கு, இங்கே ஒரு முறை இருக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் அக்கரன்ஸ். தென் யூ ஷுட் ரிட்டர்ன் 11 பிகாஸ் ஏ இன் குமார் இஸ் த லாஸ்ட் அக்கரன்ஸ். இஃப் த இன்புட்ஸ் ஆர் ஹூ இஸ் திஸ் அண்ட் அட் சிம்பிள், அட் சிம்பிள்ன்றது இதில் இல்லை, ஸோ நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ரிங் ஐ கிவ் யூ, இதுதான் என்னுடைய ஸ்ட்ரிங்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வர்ற இடத்துல எல்லாம் நம்ம ஒரு பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி அப்படியே ஒவ்வொரு கேரக்டராக பார்சிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் பொசிஷன்லையும் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அந்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் என்னன்னா, இந்த கேரக்டர் கொடுத்துருக்கிற கேரக்டருக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா அந்த லொக்கேஷனை நான் ஐடென்டிஃபை பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இல்லைங்களா. பட் இப்போ கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஜிங்கிற அக்கரன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்கன்னா 3 ரிட்டர்ன் பண்ணுறாங்க, பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ஃபிசிக்கலாக நம்ம மேனுவல் ஐக்கு பார்த்தீங்கன்னா இது 1, 2, 3 அப்படின்ற தேர்ட் பொசிஷனில் வர்றதுனால 3 ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. பட் அரேவில் எப்படி இருக்கும்னா 2 அப்படின்ற பொசிஷனில் இது இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கை ஒரு பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு பார்சிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், செக் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் நான் என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதை பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பொசிஷனை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் பொசிஷன் என்னன்னு வச்சுக்கிறேன்னா -1, இந்த கேரக்டர் இல்லை அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒரு லூப்பிங் பண்ணிட்டு ஒவ்வொரு கேரக்டராக செக் பண்ணிட்டே வரேன். எங்கே அந்த கேரக்டர் இருக்கோ அந்த இடத்துல பொசிஷன் என்ன பண்ணுறேன்னா ஆல்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது கரண்ட் பொசிஷன் என்ன இருக்குது, சே ஐ வேல்யூ அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், i+1 அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான் இல்லைங்களா. ஸோ லெட் அஸ் இம்ப்ளிமெண்ட் திஸ் வேல்யூ. கேர் ஸ்டார் டெம்ப், ஓகே, இன்ட் சே கவுண்ட் ஈக்குவல்ஸ் 0 வச்சுக்கிறேன். ஸோ டெம்ப் ஈக்குவல்ஸ் str, ஸ்டார்டிங் லொக்கேஷன் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் வைல் ஸ்டார் டெம்ப். இப்போ என்ன பண்ணுறேன், இஃப் ஸோ எனக்கு ரிசல்ட் வேணும், இன்ட் ரிசல்ட்டுங்கிறத நான் இல்லைன்னு வச்சுக்கிறேன், இட் இஸ் நாட் ஃபவுண்டுன்ற மாதிரி வச்சுக்கிறேன். இஃப் ஸ்டார் டெம்ப் equals which care to find C++. ஒரு கேரக்டர் அவைலபிளாக இருந்ததுன்னா நான் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ரிசல்ட் ஈக்குவல்ஸ் சின்னு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த லூப்பிங் முடிஞ்சு வரும்போது எப்போல்லாம் இந்த கேரக்டர் இருந்ததோ அப்போது அந்த கவுண்டிங் பொசிஷன் வந்து எனக்கு ரிசல்ட்டில் இருக்கும். இல்லவே இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ -1 ரீட்டைன் ஆகிடும். ஸோ இங்கேருந்து வெளியே வரும்போது எனக்கு பர்சன்டேஜ் டி ரிசல்ட்டில் என்ன இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணுறேன். நான் இப்போதைக்கு ரிட்டர்ன் -1 கொடுக்குறேன், கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். கம்பைல், ரன் பண்ணுறேன். ஓகே, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், பாயிண்ட்ரை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு நான் மூவ் பண்ணலை. ஸோ பாருங்கள், 15 செகண்டுக்கு மேலே ஆனிச்சுன்னா இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அப்போது லூப் இன்டெஃபினட்டாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா பாயிண்ட்ரை நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகலை. ஸோ அதனால் மறுபடியும் ரீபொசிஷன் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன்.
இப்போ பாருங்க மணி மணி. ஸோ எம்ன்றது ஏழாவது பொசிஷனில் இருக்குன்னு சொல்லுது. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஏழாவது பொசிஷனில் இருக்கிற எம் தான் கடைசியாக இருக்கிற அக்கரன்ஸு. ஓகே, ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் கரெக்டான ரிசல்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுது. நவ் ஐ புட் இட் ஹியர், ரன். தட்ஸ் ஆல், இட் ஒர்க்ஸ் ஃபைன்.